வணக்கம். வியஞ்சன், வியஞ்சன்னா ஹிந்தியில் மெய்யெழுத்துக்கள். கன்சோனன்ட்ஸ், இப்போ பாருங்கள் தமிழில் உள்ளது போல தான், ஆனால் தமிழில் கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா ல வா ழா லா ரா நா இப்படி 18 எழுத்துக்களில் இக்கு இங்கு இச்சேஞ்சின்னு முறையே நமக்கு இன்ன வரைக்கும் நம்ம படிப்போம். இதில் ஒவ்வொரு எழுத்துக்களும் க வரிசையும் அதைத் தொடர்ந்து ச வரிசையும் அதைத் தொடர்ந்து டா வரிசை பிறகு தா வரிசை பா வரிசை இந்த வரிசைகள் அனைத்தும் ஒவ்வொரு எழுத்தும் க 4 வகையான எழுத்துக்களாகவும் ச 4 வகையான எழுத்துக்களாகவும் டா 4 வகையான எழுத்துக்களாகவும் தா 4 வகையான எழுத்துக்களாகவும் பா 4 வகையான எழுத்துக்களாகவும் இதில் இடம்பெறுது. பிறகு சில வடமொழி எழுத்துக்கள், சில அந்நிய மொழி எழுத்துக்கள் இதில் சேருது. அதை பற்றி இப்போ நாம் இதில் கொஞ்சம் முறையாக பார்ப்போம். அப்புறம் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னா இதில் நாம் விளக்கமாக கொடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் கவனிப்போம். கவனமாக பாருங்கள். கா, கா முதல் எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் ஒரு அழுத்தம். கா, இது ஜிஏ கா, கா ஜிஹெச்ஏ, க க க க க க க க ஆ ஆ வந்து ஒன்று தான். அடுத்து ரெண்டாவது லைன் பாருங்கள். சா தமிழில் உள்ளது போல் அடுத்த எழுத்து ச கொஞ்சம் அழுத்தமாக, மூணாவது ஜா, நாலாவது எழுத்து ஜ. அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் எப்படி எழுதணும்னு எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஞா, அடுத்த மூணாவது வரிசை பாருங்கள். டா 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 ட நா ட ட ட ட நா இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி க 4, ச 4, ட 4. இதை ஒரு டேபிள் வாய்ப்பாடு மாதிரி சொல்கிறதுண்டு. க க க க ஆ ச ச ஜ ஜ ஞா ட ட ட ட நா இதை கவனமாக மனப்படமாக பண்ணிக்கங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து தா, தமிழில் உள்ளது போல் தான் ரெண்டாவது எழுத்து த அழுத்தமாக, மூணாவது தா, அடுத்து நாலாவது எழுத்து தா, த த த த த த த த த நா ரெண்டு சொல்லி நா தாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாவும் இந்த பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்கள் பா, ப ப ப ப ப ப ப ப மா இதன் பிறகு வரக்கூடிய எழுத்து தமிழில் உள்ளது மாதிரியே கவனிங்க. மா ய ர ல வ இது தமிழில் உள்ளது மாதிரியே, இது ஒரே எழுத்துக்கள் தான். க ஆ ஒன்று, சா ஞா ஒன்று, டா மூணு சொல்லினா, தா நா ரெண்டு சொல்லினா, பா பா மா யா ரா லா வா இது எல்லாமே ஒன்று தான். இந்த காவிலிருந்து பா வரைக்குமான எழுத்துக்கள் மட்டும்
நாலு எழுத்துக்கள் இருக்கும். காவுல நாலு, சாவுல நாலு, தாவுல நாலு, தாவுல நாலு, பால நாலு, இப்படி இருக்கும். இப்போ அடுத்த லெட்டர் பாருங்கள், சா. இது நம்ம வடமொழி எழுத்துக்களாக பயன்படுத்துவோம். ஷா, ரெண்டாவது லெட்டர் ஷா, எஸ் கச்சியே ஷா. மூணாவது லெட்டர் பாருங்கள், இந்த சரியம அப்படிங்கிற மாதிரி ப்ரனன்சியேஷன் சா. நாலாவது லெட்டர் ஹா. அடுத்த லெட்டர் பாருங்கள், ஐந்தாவது லெட்டர் ரெண்டாவது வரிசையில் ஷா. இக்கும் ஷாவும் சேர்ந்தது, அந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கு இல்லையா முதல் எழுத்து, அதுவும் இக்கும் சேர்ந்தது ஷா. அடுத்த லெட்டர் பாருங்கள், த்ர. அது இத்தும் ராவும் சேர்ந்தது. அடுத்த லெட்டர் பாருங்கள், ய. இந்த எழுத்தை இக்ய இக்ஞ ரெண்டு வகையாக சொல்லலாம், இக்ய இக்ஞ. இப்போ இந்த எழுத்துக்களெல்லாம் எப்படி முறையாக எழுதலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எழுத்துக்களை முறையாக நாம் எப்படி எழுத போகிறோம், மெய் எழுத்துக்களை இந்தியில்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லெட்டரை கவனிங்க. இப்போ கா வரிசை, இப்போ கவனிங்க, கா எப்படி எழுதணும்னு. அதில் 1, 2, 3 உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. க, ரெண்டாவது கா, க, 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 இது ஜிஏ, கா, கா, இது க, க, நாலாவது க, அது மூணாவது க, இது நாலாவது க, 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 ஆ, இது தமிழில் உள்ளது மாதிரி தான் ஆ. அடுத்து சா, ச, ஜ, ஜ, ஞா, ச, ச, ஜ, ஜ, ஞா. சா வரிசை தமிழில் உள்ளது போல் ஃபஸ்ட்டு லெட்டர் சா, ரெண்டாவது லெட்டரு கொஞ்சம் அழுத்தமாக, அப்புறம் ஜ, ஜ. பாருங்கள், சா, ரெண்டு ஸ்ட்ரோக்கு. எப்பவுமே சைடில் உள்ளதை எழுதி தான் அப்புறம் அந்த தூட் போல் எழுதி மேலே படுக்கை கூட போடணும். பாருங்கள், இது ரெண்டாவது லெட்டர் ச, ச, ஃபஸ்ட்டு எதை எழுதணும், ரெண்டாவது எதை எழுதணும், மூணாவது எதை எழுதணும்னு டீட்டெயிலாக இருக்குது. இது ஜா, ஜா, ஜ, ஜேஹச்ஏ, இது ஃபோர்த்து சா. இது ஜாங்கிற ப்ரொனன்சியேஷனில் வரும், ஜாங்கிற ப்ரொனன்சியேஷனில் வரும், ஜா. அடுத்து ஞா, ஞா, நம்ம மஞ்சள் இஞ்சிக்கு வரக்கூடிய அதே ஞா தான், ஞா, ஞானி, ஞா. அடுத்து பாருங்கள், இதனுடைய லெட்டர் அந்த வரிசை முடிஞ்சு இப்போ டா வரிசை, டா. டா வரிசையில் டா. அடுத்தது பாருங்கள், அழுத்தமாக தா, தா, டிஹெச்ஏ, தா. அடுத்து டிஏ, டா, டா. இதை 1, 2, 3 இதெல்லாம் கவனிங்க, அதுதான், அதுக்காக தான் இந்த வீடியோவே. டா, டா, டா. டா, நா, நா, இது மூணு சொல்லினா. தமிழில் நம்ம மூணு சொல்லி எழுதுகிறோமே அதுபோல் மூணு சொல்லினா, நா. இப்போ பாருங்கள், த, 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 நா, த, 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 நா.
இப்போ இந்த எழுத்துக்களை முறையாக எப்படி எழுதுறதுன்னு ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போம். தா வரிசை தா, இது தமிழில் உள்ளது போல தான் உச்சரிப்போ. தா, டிஏ, தா. இது பாருங்கள், டிஹெச்ஏ கொஞ்சம் அழுத்தமாக, த, இத்து, த போட்டோம்னா எப்படி உச்சரிப்போமோ அதுபோல் த, 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 த. இப்போ பாருங்கள், தா, தா, டிஏ, தா. தா வரிசையில் இது மூணாவது எழுத்து, தா, தா. இதை மிக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து தா, தா, இது நாலாவது எழுத்து, தா, 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 த, டிஹெச்ஏ, தா, தா, தா. அடுத்து பாருங்கள், நா. தாவுக்கு அடுத்து நம்ம எழுதுவோம் இல்லையா தமிழில், நா, அந்த நா. இது இதையே ரெண்டு சொல்லி நாவுக்கும் நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த நா எழுத்தை நாம் ரெண்டு வகையாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாவரிச, ப, 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 மா, ப, 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 மா. இந்த எழுத்துக்களை இப்போ முறையாக எப்படி எழுதணும்னு பார்ப்போம். பா, இது எழுத்து ஒன்று, பா வரிசையில் முதல் எழுத்து பா, பா, பிஏ, பா. அடுத்து பிஹெச்ஏ, இது பா ரெண்டு, ரெண்டாவது எழுத்து, பா வரிசையில் ரெண்டாவது எழுத்து பா. இந்த எழுதுகிற மெத்தடை பார்த்துங்க, பா. அடுத்து பா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்னன்னு கவனிக்கணும். பா, இது பா, பா வரிசை பா. அடுத்து பா, பிஹெச்ஏ, பா, பா, பிஹெச்ஏ, பா, பா, பா. இதன் பிறகு உள்ள எழுத்துக்கள் பாருங்கள், மா, மா. இதுக்கப்புறம் எல்லா எழுத்துக்களும் தமிழில் உள்ளது போல் தனித்தனி எழுத்துக்கள் தான். மா, மா, ய, ர, ல, வ. தமிழில் உள்ளது போல் ய, ர, ல, வ. இப்போ பாருங்கள், யா. எழுத்துக்களை முறையான பயிற்சியோடு எழுதும்போது குழப்பம் இல்லாமல் எழுதலாம். அதுக்காக தான் இவ்வளவு தெளிவான இந்த வீடியோ. யா, ர, 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 ல, ல. இது உச்சரிப்பு தமிழ் எழுத்து மாதிரி தான், ல, ல, ல. இது வ, வ, வ. ய, ர, ல, வ. இப்போ பாருங்கள், இதன் பிறகு உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வடமொழி எழுத்துக்கள். ச, ஷ, ச, ஹ, க்ஷ, த்ர. எப்படி இப்போ ச, ஷ,
ச ஹ நாலு எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கூடுதலாக ப்ராக்டிஸ் அதிகமாக எடுக்கணும். பாருங்கள், ச தமிழில் சா, சாந்தி, சங்கர், இது போல் எழுதுறதுக்கு நம்ம இந்த எழுத்துக்களை பயன்படுத்தலாம். ச எஸ்ஏ சா. அடுத்து பாருங்க, ஷங்கர்னு எழுதுவோம் இல்லையா, எஸ்ஹெச்ஏ, ஷா, எஸ்ஹெச்ஏ, ஷா, அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு பயன்படுத்துறது எஸ்ஹெச்ஏ, ஷா, ஷா. ச சரிகம, அந்த ப்ரொனன்சியேஷன் ச, எஸ்ஏ, ச. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹா, ஹம், ஹா, இப்படி பயன்படுத்தும் இல்லையா அந்த எழுத்து ஹா. எழுத்துக்களை முறையாக எப்படி எழுதணும்னு பயிற்சி லெட்டர் தான் இது, கவனிக்கணும். அடுத்து பாருங்கள், க்ஷ, த்ர, ஞ, இது ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள், இக்கு, க்ஷ, இது ரெண்டும் சேர்ந்தது இக்ஷ, இக்ஷ, அது ரெண்டு எழுத்துக்களும் கூட்டு எழுத்துது இக்ஷ, இக்கு, ஷ, க்ஷ. அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெண்டு எழுத்துக்களுடைய ஜாயின் தான் இந்த எழுத்து. இது இக்ஷ, அதை இக்ஷன்னு சொல்லாமல் க்ஷ, க்ஷ. அடுத்து த்ர, இது பார்த்தீங்கன்னா இத்து ரா ரெண்டும் சேர்ந்தது த்ர, இத்து ரா, த்ர, த்ர. முதல்ல ஒரு ஸ்ட்ரோக்கு, பிறகு அந்த கம்பம் மாதிரி உள்ளது, மேலே தான் படுக்கை கோடு. அடுத்து பாருங்க, இஜ்ஞ, இஜ்ஞ, இஜ்ய, இஜ்ஞ, இஜ்ய, ரெண்டு வகையாக இது உச்சரிக்கப்படுது, இஜ்ஞ, இஜ்ய. இப்போ இந்த எழுத்துக்களை உங்களுக்கு எப்படின்னு காட்டியாச்சு. அதே மாதிரி இப்போ கவனிங்க, இதே எழுத்துக்களை எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கா முறையாக எப்படி ஆர்டரில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத பாருங்கள். கவனிச்சிட்டே இருங்க, ஒவ்வொரு எழுத்தாக வருது. ரெண்டாவது கா வந்துருச்சு, அடுத்து கா. மூணு விதமாக இதை எழுதணும், க, 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 நாலாவது கா பாருங்கள், மூணு வகை நாலாவது விதமாக தான் நீங்கள் எழுத முடியுது. அடுத்து ஆ, ஆ, அடுத்து சா, முதல் சா, அடுத்து ரெண்டாவது சா, அழுத்தமாக எழுதணும் ச, உச்சரிப்பு ஜா, ஜேஏ, ஜா, ஜா. அடுத்து ஜா, ஜே, ஹச்ஏ, ஜா, நாலாவது சா, இது சான்னு சொல்லக்கூடாது, ஜா, ஜா. அடுத்து பாருங்க, ஞா, தமிழில் உள்ளது போல தான் ஞா, ஞா. இப்போ அடுத்த டா வரிசையில் டா, டா. அடுத்து ரெண்டாவது எழுத்து ட, ட. மூணாவது ட, டிஏ, டா, டா. அடுத்து நாலாவது டா, இது டா, டிஹெச்ஏ,
டா. இப்போ பாருங்கள், நா. இது வந்து மூணு சொல்லினா, தமிழில் நம்ம எழுதக்கூடிய மூணு சொல்லினா, நா. அடுத்து தாவரிசை, தத்த தத த. ரெண்டாவது த, அழுத்தம் த. அடுத்தது தா, தா டிஏ. அடுத்து த டிஹெச்ஏ, தா த. த தர்மம், தர்மா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷன். அடுத்து பாருங்கள், நா. தாவுக்கு அடுத்து வரக்கூடிய நா, இப்படி தான் எழுதணும். நா. ப, ப தமிழில் நம்ம எழுதுகிற மாதிரியே உச்சரிப்பு, ப. அடுத்தது ப, அழுத்தி அழுத்தமாக ப, ப. அடுத்து எழுத்து பாருங்கள், ப, 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 பிஹெச்ஏ. அடுத்த லெட்டர் பா வரிசையில் பிஹெச்ஏ, பா. இதுக்கப்புறம் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் உள்ளது போல தான். இது மா, மா பாருங்கள். அடுத்து ய, ய, ர, ர. அடுத்து ய, ர, ல, ல. இது தமிழில் குண்டுலா, அந்த குண்டுலா எழுதுகிறோமே அதே தான், ல. வ, வ. இந்த ப்ரொனன்சியேஷன் தமிழில் உள்ளது போல். இப்போ பார்த்தீங்கன்னா ச, இதெல்லாம் வடமொழி எழுத்து, ச, ச. ஷா, எஸ்ஹெச்ஏ, ஷா. இப்படி தான் எழுதணும், ஷ. அடுத்து ச, எஸ்ஏ, ச, சரிகம வர மாதிரி, ச, ச. அடுத்து ஹா, ஹா. அடுத்து ஷ, இக்கு ஷ, ஷ. மெத்தட் பாருங்கள் எப்படி எழுதணும்னு. அடுத்து இத்து, ரா, த்ர, த்ர, த்ர. அடுத்து இஸ்ர, இஸ்ர. லெட்டர் அது ஒரு லெட்டர், இஸ்ர, இஸ், ராவும் சேர்ந்தது இஸ்ர, இக்ஞ. கடைசியாக பாருங்கள், இது வந்து ஆகத் வியஞ்சன்னு சொல்கிறது. ஆகத் வியஞ்சன் அப்படின்னா, இந்த க, ஜ, ட, டா, பாலாம் பாருங்கள், கீழே ஒரு புள்ளி இருக்கும். ஆகத் வியஞ்சன்னா உள்ளீட்டு மெய்யெழுத்துக்கள். அதை பற்றி நாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம்.